ஹாய், என் நேம் வந்து சந்தோஷ். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. April 19th கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா May 3rd வரைக்கும் வந்து எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து நான் May 3rd வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா, நான் வந்து எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஜஸ்ட் ஷேர் பண்ண போகிறேன். April 19th எனக்கு ஃபீவர் வருது, அதாவது பாடி பெயின் இருக்குங்க. ஈவினிங் ஒரு 7-8 o'clock கிட்ட அந்த பாடி பெயின் வந்து அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது. April 19th பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே அந்த பாடி பெயின் இருக்கு. நான் மண்டே மத்தியானம் வந்து ஃபிஷ் சாப்பிட்ருந்தேன். சரி, ஒருவேளை ஃபிஷ் சாப்பிட்டதுனால அந்த பாடி களைச்சுட்ட மாதிரி இருக்குன்ட்டு நான் அப்படியே வருவேன் மண்டேவும் டியூஸ்டேவும். வெட்னஸ்டே நான் மார்னிங் ஒரு 10:30 பார்த்தீங்க, ஒரு மார்னிங்லாம் எனக்கு ஒரு ஃபீவர் ஃபீல் இருக்கு. நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டேன். அப்போ நான் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறேன், அவர் கன் தெர்மோமீட்டரில் செக் பண்ணுறாரு, ஒரு 98-99 அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து ஃபீவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில நெத்தியெல்லாம் வந்து ரொம்ப சூடு. ஆக்சுவலாக மறுபடியும் அந்த ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஃபீவர் இல்லை. ஒரு 7 o'clock ஒரு ஃபீவர் வருதுங்க. அப்போ வந்து ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபீவர் வந்து ரொம்ப ஹெவி. அதிலிருந்து மறுபடியும் தேர்ஸ்டே ஈவினிங் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன். அகெயின் ஃப்ரைடே ஈவினிங் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன். சாட்டர்டே ஈவினிங் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன். 4 ஃபீவர் இருக்கு. அப்போ கடைசி நாள் செக் பண்ணும்போதும் அந்த கன் தெர்மோமீட்டரில் தான் ஒரு கிளினிக்கில் டாக்டர் செக் பண்ணுறாங்க. அதில் வந்து 98 மேலேயே காமிக்கல. ஆக்சுவலாக 97 இருக்கு. அந்த மறுபடியும் அந்த சாட்டர்டே பார்க்கும்போது அவர் அப்போ தான் சொல்கிறாரு, எதுக்கும் கோவிட் டெஸ்ட் எடுத்துருங்கன்னு. சண்டே விட்டுட்டு மண்டே காலையில் வந்து போய் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கோவிட் டெஸ்ட் கொடுக்குறோம். அந்த அன்னைக்கு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு 30% வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கான்சியஸ்னஸ்ஸே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு, நம்மளால நடக்க முடியல ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச் கோயம்புத்தூர் பிஹெச் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி கேட்குறோம். அவங்க ஓகே நேரில் வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறேன். அப்போ தான் வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர் எனக்கு இருந்ததே வந்து அவங்க டயக்னோசிஸ் ஆகுது. அது என்னன்னா, ஜென்ரலாக கன் தெர் அவங்க போனப்போ அவங்களும் ஃபர்ஸ்ட் வந்து கன் தெர்மோமீட்டரில் தான் பார்க்குறாங்க. அங்கேயும் நகை 98 தான் காமிக்குது. அவர் டியூட்டி டாக்டருக்கு ஒரு டவுட்டில் அன்ட்ரான்ஸில் வச்சு ரெகுலராக நம்ம இத்தனை நாளாக எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் பார்க்கும்போது தான் தெரியுது 104 degrees இருக்குது. அப்போ எனக்கு ட்ரிப் இறக்குறாங்க, அதாவது ட்ரிப் வெயின்ஸ் மூலிமா வந்து பாராசிட்டமால் மெடிசன் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ட்ரிப் இறக்குறாங்க. இது வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து 7 o'clock, அதாவது எனக்கு April 19th ஆரம்பித்தது, அடுத்த மண்டே இது கன்னி ஆகுது. ஸோ ட்ரிப் இறக்குறாங்க. ஒரு 11 o'clock என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ ஃபீவர் இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. மறுபடியும் நைட்டு 1 o'clock ஃபீவர். தண்ணியில் துணி நினச்சி நெத்தியில் போகிறோம், ஏன்னா தலை வந்து சூடாகக்கூடாதுங்கிறக்காக. மறுபடியும் டியூஸ்டே வந்து காலையிலேருந்து அவங்க டோலோ கொடுத்துருந்தாங்க பிஹெச் ஹாஸ்பிட்டலில், 6 hours வந்து டோலோ சாப்பிடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து மண்டே மார்னிங் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். மண்டே ஈவினிங் போய் பிஹெச்சியில் போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். மகேன் மறுபடியும் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7-8 o'clock வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏன்னா அவ்வளோ ஃபீவர் இருக்கு. அப்போ போகிறோம். அவங்க அப்போ போனவுடனேயும் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு ட்ரிப் இறக்குறாங்க. ஆக்சுவலாக பாராசிட்டமால் அகைன் இறக்குறாங்க. பட் எனக்கு ஃபீவரே நிற்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக ஒரு டப்பில் தண்ணி கொடுத்து என் உடம்பு ஃபுல்லாக வந்து நினச்சி விட்றாங்க. ஆக்சுவலாக ஸோ ஏன்னா இல்லைனா பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ், ஏன்னா 104 இருக்குது. அப்போ என்ன அப்போ தான் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் பெஸ்ட்டு வந்து சிடி ஸ்கேன் எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு அப்போலாம் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து பீக் ஆகிற டைமு, 12 o'clock ஆயிடுது. நான் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வரது, சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாள் தான் ரிப்போர்ட் கிடைக்குது. ஸோ லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக 8/25 அதோட கோவிடோட ரேஷியோ ரேங்க் வந்து எப்படின்னா RAD 1 பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் இருக்குது. அதில் வந்து நான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறது RAD 5, தட் இஸ் வந்து ஹைலி கோவிட் பாசிட்டிவ். இது வந்து டியூஸ்டே நைட் ஒரு 12 o'clock நடக்குது. அடுத்த நாள் நான் காலையில் ஏசி போயிட்டோம் அட்மிட் ஆகிருக்கேன். ஏன்னா பிஹெச்சியில் வந்து ஒரு 1 day வெயிட் பண்ணணும், எந்த மறுபடியும் அட்மிட் ஆகணும் அப்படின்னா ஏன்னா பெட் கிடைக்கிறக்காக. ஸோ வெட்னஸ்டே வந்து நான் போய் ஏசி காலையில் போகிறேன். ஹெவி கியூ. அவங்க 8 பார்த்தோன்னே கண்டிப்பாக லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இஎஸ்ஐயில் அட்மிட் ஆகிறேன். அது எப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
28th வந்து நான் ஏப்ரல் 28th இஎஸ்ஐல அட்மிட் ஆகிறேன். அந்த அன்னைக்கு வந்து டேப்லெட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன், ஆனால் எந்த எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கல. மறுபடியும் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். நைட்டெல்லாம் ஹெவியாக ஃபீவர் இருக்கு, நானே துணியை நினச்சி நினச்சி தலையில் போட்டுட்ருக்கேன். அந்த அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸில் வந்து ஒரு ரேஷஸ் மேலே ஒரு தேம்பல் மேலே வந்துச்சு. ஆக்சுவலாக அது இன்னும் இருக்கு. அண்ட் வந்து தலையை நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு பெயின் வரும். அதாவது ஒரு பின்னூசியில் வச்சு லைட்டாக குத்துனா என்ன ஒரு பெயின் இருக்குமோ அந்த மாதிரி, ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிங்கரில் டச் பண்ணிங்கன்னா ஃபீவர் வந்து ஹெவியாக இருக்குது. புதன்கிழமை ஈவினிங் அட்மிட் ஆகிருக்கேன், ஃபீவர் இருக்குது. அடுத்த நாள் வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை காஃப், அதாவது கண்டினியூஸ் காஃபு ரொம்ப 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 நம்ம கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. அப்போ தான் வந்து டியூட்டி நர்ஸ் வந்து ஆக்சிஜன் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. அதாவது நான் அட்மிட் ஆகி அடுத்த நாள் தான் அவங்க ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயே வராங்க, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. வித்தின் 20-30 மினிட்ஸ் என் பாடி ஃபுல்லாக கூலிங் ஆயிடுச்சு, என் ஃபீவர் நின்றுச்சு. அன்னைக்கு என்ன ஃபீவர் இன்னைக்கு வரைக்கும் வரல. அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அடுத்த நாள் 6 இன்ஜெக்ஷன். தட் இஸ் வெள்ளிக்கிழமை 6 இன்ஜெக்ஷன், சனிக்கிழமை 6 இன்ஜெக்ஷன், ஞாயிற்றுக்கிழமை 6 இன்ஜெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஒரு 6 இன்ஜெக்ஷனும், ஒரு ட்ரிப் இறக்குறாங்க, வெயின்ஸில் இறக்குறாங்க. அது என்னன்னு தெரியல, பட் அகைன் அடுத்த நாள் வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எந்தவித ஹோம் ரெமடிஸும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், எல்லாமே ஓகே. பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபேஸில் ரேசஸ் வருது, ஃபீவர் இருக்குன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிருங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், கோவிட் டெஸ்ட் எடுங்க. ஸ்வாப் டெஸ்ட் மட்டும் பார்த்தாது, தயவு செஞ்சு சிடி ஸ்கேன் எடுங்க. ஏன்னா சிடி ஸ்கேனில் தான் உங்களோட லங் இன்ஃபெக்ஷன் எவ்வளோ, கோவிடோட ரேங்க் எவ்வளோங்கிறதும் உங்களுக்கு ரேஷியோ ரேங்கோ வாட் எவர் இட் இஸ் அது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் இன்னைக்கு நிறைய டெத் வந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, எல்லாமே இவங்க ஹோம் ரெமெடி பண்ணிட்டு கடைசி முடியாத ஸ்டேஜில் போறாங்க. அதாவது நான் புதன்கிழமை அட்மிட் ஆகிறேன், வியாழக்கிழமை எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த இரும்புலுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 84 ஆயிடுச்சு ஆக்சிஜன். நான் போகும்போது மூலம் எனக்கு ப்ரீத்திங் லெவல் பார்த்தீங்கன்னா 95 சம்திங் இருக்கு, நல்லா இருக்கேன். ஆனால் திடீர்னு எனக்கு குறையுது. ஸோ அந்த மாதிரி டைம் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால வீட்டில் இருந்துகிட்டே வந்து நான் காய்ச்சலை சரியாயிரும்ட்டு ஒரு 3 நாள் பார்க்கலாம். அதுக்கு மேலே எனக்கு கேட்டால் 3 நாள் கூட பார்க்கக்கூடாது இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில். ஏன்னா நமக்கு இந்தியாவில் 2 மியூட்டன்ட் இருக்குது, ஒன்று வந்து இமீடியட்டாக சிம்டம்ஸ் காமிக்குது, இன்னொன்று சிம்டம்ஸே காமிக்காமல் காலையில் போகிறாங்க, ஈவினிங் வந்து நமக்கு பேட் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். சிடி ஸ்கேன் வந்து நீங்களே நீங்களே மூட கேட்கலாம், டாக்டர் தயவு செஞ்சு சிடி ஸ்கேன் எடுங்க. ஏன்னா எடுக்கலைன்னா உங்களுக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் எவ்வளோனே தெரியாது. சோ இன்னொன்னு, தயவு செஞ்சு இந்த கன் தெர்மோமீட்டர்லாம் வந்து செக் பண்ணவே செக் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா டாக்டர் எங்க நான் ஃபர்ஸ்ட் போன டாக்டர் கிளினிக்ல நார்மல் தெர்மோமீட்டர்ல வச்சு நான் பார்த்திருந்தாருனாலே என்னோட ஆக்சுவல் ஃபீவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவங்க கன் தெர்மோமீட்டர், ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தப்பாக காமிக்கலாம், எல்லா இடத்துலையுமே அது 98 மேலே எனக்கு காமிக்கவே இல்லை. ஸோ அது எல்லாரும் ஒரே பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் முடிஞ்சளவு ஒரு 250 ரூபீஸ் நீங்கள் வீட்டில் வாங்கி மூட அண்ட்ராம்ஸில் வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று அகைன் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஹோம் ரெமடிஸ் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா டாக்டரோட சப்போர்ட் இல்லாம ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, ரெக்கவர் ஆகி நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துமே 1 வீக் பாத்தீங்கன்னா ஒரு அல்யூஷன் மாதிரி, அதாவது நைட்டு தூங்க முடியாது. ஏன்னா மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ஃபுல்லா சம்திங் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னொன்று பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 20 டேஸ் ஆச்சு. இன்னைக்குதான் வந்து ஒரு ஓரளவு நான் நார்மலா இருக்கேன். இன்னும் ஸ்டேர் கேசஸ் எல்லாம் ஏறும்போது பிரீத்திங் எல்லாம் வந்து பிரீத்திங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. கோவிட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. தயவு செஞ்சு 2 மாஸ்க் போடுங்க. கிராசரிக்கெல்லாம் நீங்க போறீங்கன்னா 2 மாஸ்க் வித் கோவிட் அந்த ஃபேஸ் ஷீல்டு யூஸ் பண்ணிக்கிங்க, முடிஞ்சா கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, எப்பவுமே சானிடைசர் வச்சுக்கங்க. இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரே வழி ஆக்சுவலா. இன்னொன்னு, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20 இன்ஜெக்ஷன், அந்த 20 இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் கிடைக்கிறது, பாசிபிலிட்டிஸே இல்லை. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிருங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க, நல்ல ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே கோவிட் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ மறுபடியும் நான் சொல்றது, ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருங்க. தேங்க்யூ.